ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் சம்மந்தமான வீடியோஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் குரூப் ஒன், குரூப் டூ, இல்லை குரூப் டூ ஏ, இல்லை ஃபோர், இந்த எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் இந்தியன் பாலிட்டிலேருந்து எப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்கலாம், அதாவது இதுக்கு மேலே இந்த டாப்பிக்லேருந்து எந்த கொஸ்டினும் கேட்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி, அந்த மாதிரி மைண்ட் செட் எடுத்துக்கிறேன். நான் ஒரு ஒரு வீடியோலையும் எப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க கூட நான் டிஸ்கஸ் பண்ணிடுறேன். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிற டாபிக் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இப்போ இந்த டாப்பிக்கில், அதாவது நம்ம கான்ஸ்டியூஷன், இந்தியன் கான்ஸ்டியூஷனில் நமக்கு எப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அது எப்படிலாம் படிக்கணும், சரி படிக்கும் போதே வந்து ஆழமாக வந்து இந்த இடத்த வந்து ரொம்ப ஆழமாக படிச்சுக்கிட்டோம்னா நமக்கு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்து ரொம்ப டஃப்பாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா காம்படிஷன் அந்தளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. 12 lakhs, 15 lakhs அப்ளை பண்ணுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் படிக்கும் போது இன்டெப்த்தாக படிச்சிடணும், அதாவது இதுக்கு மேலே கொஸ்டின் வராது இந்த டாப்பிக்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு. மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து இந்தியன் பாலிட்டி, ஜியோக்ரஃபி, ஹிஸ்ட்ரி, இந்த மூணு வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜிகேலேருந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இன்க்ரீஸ், உங்களோட வேல்யூ வந்து, அதாவது உங்களோட நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து கரெக்டாக வரதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிற டாபிக் வந்து ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஒரிஜினலி ஆர்டிக்கல் 395 பார்ட்ஸ் 22 ஷெட்யூல்ஸ் 8 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதாவது அதுன்னா ஒரிஜினலி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து எப்போ வந்து எல்லாரும் சைன் பண்ணி ஒத்துக்கிட்டாங்க பார்த்தீங்கன்னா 1949 நவம்பர் 26. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு அந்த 1949 நவம்பர் 26 தான் எல்லாரும் சைன் பண்ணி அக்செப்ட் பண்ணிட்டாங்க, அடாப்டட் சொல்லுவாங்க. எப்போ இம்ப்ளிமெண்ட், அதாவது எப்போ நடைமுறைப்படுத்தினாங்க, நடைமுறைனா இம்ப்ளிமெண்ட், எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா 1950 ஜான்வரி 26. இது நான் ஏற்கனவே இருக்கிற வீடியோஸில் போட்டிருக்கேன். ஏன் இந்த டேட்டை எடுத்திருக்காங்க நம்மளோட, இதுதான் வந்து நம்ம ரிப்பப்ளிக் டேவாக கொண்டாடுறோம். ஏன் இந்த டேவை வந்து நம்ம ரிப்பப்ளிக் டேவை கொண்டாடுறோம்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் 1929 டிசம்பரில் ஐஎன்சி கூடும், அது மூலயமா 1930 ஜான்வரி 26 நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரிப்பப்ளிக் டே, அன்னிலேருந்து நமக்கு வந்து ரிப்பப்ளிக் டேன்றது வந்து இப்போ தான், அப்போ வந்து ஃப்ரீடம் நமக்கு விடுதலை கிடச்சிருச்சு, அன்னிலேருந்து நம்ம ஃப்ரீடமாக நம்மளே எடுத்துக்கணும், பிரிட்டிஷ் கொடுக்குற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. இந்த விஷயம்லாம் நான் ஒரு தனியாக ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த இடத்துல ஐஎன்சி பற்றி படிக்கும் போது அந்த இடத்துல டெப்த்தாக பேச முடியும். இந்த டாப்பிக்கில் வந்து இப்போ பேசினா இதுதான் நான் அதிகமாக பேசினா இருக்கும். இனிமேல் நான் ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்கேன், அதாவது 1929 டிசம்பர் ஐஎன்சி செஷனில் வந்து அடுத்த வருஷத்துலேருந்து 1930 ஜனவரி 26 நமக்கு விடுதலை கிடச்சிச்சா முடிவு பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஓகே, அப்போது நான் இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைமில் தான், அதாவது இந்த டைமில் தான் நமக்கு வந்து கான்ஸ்டியூஷனை வந்து எல்லாம் எழுதி பக்காவாக ரெடி பண்ணிட்டாங்க. சரி, அப்போ வந்து எல்லோரும் சைன் பண்ணிட்டாங்க, எப்போ ரெடி பண்ணி சப்மிட் பண்ணி நல்ல டிஸ்கஷன் நடந்திருக்கு, அது எல்லாமே நான் நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டேன். அப்போ வந்து 1949 நவம்பர் 26 ஓகே கொடுத்து எப்போ நடைமுறை படிச்சுன்னா 1950 ஜனவரி 26 அன்னிலிருந்து நடைமுறை படிச்சு நடைமுறைப்படுத்தும் போது நமக்கு அப்போ ஒரிஜினலாக அந்த கான்ஸ்டியூஷனில் எவ்வளோ ஆர்டிகல்ஸ் இருந்தது பார்த்தீங்கன்னா 395. அதுமாதிரி பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 22, அதுமாதிரி ஷெட்யூல்ஸ் 8, இதெல்லாம் நம்ம தனியாக பார்ப்போம். எனிவே இப்போ ஆர்டிகல்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 448, பார்ட்ஸ் வந்து 25, ஷெட்யூல்ஸ் வந்து 13. ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த கொஸ்டின் அடிக்கடிக்க கேட்டிருக்காங்க. 448, 25, 13, சாரி ஷெட்யூல் வந்து 2012. ஓகேவா, அப்போது இதெல்லாம் அடிக்கடி கேட்டிருக்காங்க, பி கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. எனிவே அல்டிமேட் சாவரன் வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் ஆஃப் இந்தியா, அதாவது அது என்ன அல்டிமேட் சாவரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாவரன்ட்டு இறையாண்மைன்னு சொல்லுவோம் தமிழில், அதாவது இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. உதாரணத்துக்கு நம்ம வந்து 1947 தான் ஃப்ரீடம் கிடச்சிது, கரெக்டாக ஆகஸ்ட் 15. அதுக்கு முன்னாடி வரையும் நமக்கு வந்து சுப்ரியாரிட்டி, யார் சுப்ரீமசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட். பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கு கீழே நம்ம இருந்தாலும் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கு மேலே ஒன்று இருக்குது, அதுதான் வந்து இளவரசி, எம்பரர். அப்போ அப்படி இருக்கும்போது அந்த குவீன் தான் வந்து நம்ம எல்லாருக்குமே அல்டிமேட் சாவரன்ட்டியாக இருந்தாங்க.
பட் ஆனால் 1949 நவம்பர் 26 நம்ம அடாப்ட் பண்ணி எப்போ நடைமுறைப்படுத்தணும், 1950 ஜான்வரி 26 இந்த டேட்லேருந்து, அதாவது ஜான்வரி 26 டேட்லேருந்து நம்ம யாருக்கும் கீழே இல்லை, நம்ம எல்லாத்துக்குமே வந்து மக்கள் தான் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய சாவரண்டி, அல்டிமேட் சூப்ரீமசி அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களுக்கு மேலே எதுவும் இல்லை, அதாவது இதோ சொல்கிறாங்களே, ஆஃப் த பீப்பிள் பை த பீப்பிள் ஃபார் த பீப்பிள், மக்களுக்காக மக்களால் மக்களுக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறது இந்த அரசாங்கன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது, அது வந்து ஆப்ரஹாம் லிங்கன் சொன்னது. ஸோ அதே தான், மக்கள் தான் இது எல்லாத்துக்குமே வந்து மூல காரணம், அதாவது டாப் மோஸ்ட் பொசிஷன் சாவரண்டி பவர் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அதுதான் ஓட்டிங் சிஸ்டம். ஓட்டிங் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம பிஎம்ஏ மாற்றுறோம்ல, அந்த மாதிரி அதுக்கு தான் வந்து அந்த ஓட்டிங் சிஸ்டம். ஸோ பீப்புள் தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பவர். ஓகேவா? பார்லிமெண்ட்ரி ஃபார்ம், பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் தி கவர்மெண்ட். அது என்ன பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் த கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ரெண்டு விதமான கவர்மெண்ட் இருக்குது. ஒன்று பிரசிடென்ஷியல் ஃபார்ம், இன்னொன்று பார்லிமெண்டரி. இந்த பிரசிடென்ஷியல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு செட்டப், இப்போது அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா அது பிரசிடென்டல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், அதாவது பிரசிடென்ட் பவர், பிரசிடென்ட் தான் ஓவர் பவர் இருக்குது, அவருக்கு வீட்டோ பவர் கூட இருக்குது. ஸோ அதுதான் இப்போ டிஸ்கஸ் பண்ண முடியாது. எனிவே, இப்போ நம்ம இந்தியா பற்றி பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்டரி பவர், பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், அதாவது பாராளுமன்றம் மூலயமாகமா ஒரு கவர்மெண்ட், ஒரு அரசாட்சியை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம், அது அதோட மீனிங்கு. இப்போ பாராளுமன்றம் அப்படின்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் வந்து அங்கே உட்காந்துருப்பாங்க, அதான் லோக்சபா ராஜ்யசபா. இப்போ வந்து அந்த எலெக்ஷன் தான் வந்துகிட்டு இருக்கு 2019ல. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தான் வந்து எல்லா சட்டங்களும் கொண்டு வரதுக்கான ஒரு அடித்தளமான ஒரு பொசிஷனில் இருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் வந்து எக்ஸிக்யூட்டரி பாடி பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஜுடிஷியரி வந்து ஜுடிஷியரி பாடி பார்த்துக்கும், அதெல்லாம் கண்டினியூ பார்ட் பார்ட்டாக பிரித்து வச்சுருக்கோம். ஸோ எனிவே, நான் எதுக்கு இந்த சொல்லலாம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் வந்து பார்லிமெண்ட்டில் இருக்கிறதுனால பார்லிமெண்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தான் இந்தியா வந்து ஃபார்ம் ஆகுது, பிரசிடென்டல் ஃபார்ம் இல்லை. அதாவது இன்றைக்கி நம்ம இந்தியாவில் வந்து பிரசிடென்ட் முடிவு பண்ணுறது வந்து சட்டமாக்க முடியுமான்னு கேட்டால், அவர் சைன் இருந்தால் தான் கண்டிப்பாக வந்து சட்டமாக்கும் தவிர, அவர் தான் எல்லாமே அதுக்கு செய்கிறன்னு அர்த்தம் இல்லை. இப்போது எந்த ஒரு சட்டம் கொண்டு வந்தாலும் வித்தவுட் பிரசிடென்ட், பிரசிடென்ட்டோட அசைன் இல்லாமல், ஒப்புதல் இல்லாமல் அது சட்டம் ஆகாது, அதுதான் இந்தியன் கான்ஸ்டியூஷன். பட் ஆனால் அவர் தான் அது கொண்டு வராங்க கேட்டால் இல்லை, பார்லிமெண்ட் தான் அது வந்து டிஸ்கஷன்லாம் பண்ணி எடுத்துட்டு வருவாங்க. ஸோ அந்த பார்லிமெண்ட்டு மக்கள் வந்து பிரதிநிதிகள் அடங்கிய ஒரு அவை. அப்போ அப்படி இருக்கும்போது இது ஒரு கோர்வையாக போயிட்டே இருக்கும். ஓகே, அப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து எப்படிப்பட்ட கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். முக்கியமான விஷயம் கேட்டிருக்காங்க, இந்தியா நமக்கு குரூப் ஒன் எக்ஸாமில் அடிக்கடி கேட்டிருக்காங்க, இந்த அசோசியேஷன் அண்ட் ரீசன்ட் கொஷினில் கேட்பாங்க, நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து பார்லிமெண்டரி ஃபார்மா பிரசிடென்டல் ஃபார்மா அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி இங்கே இருக்குன்னு சொன்ன மாதிரி இந்த வேல்யூ அதிகமாக கேட்டிருக்காங்க. அதே மாதிரி அல்டிமேட் சாவரண்டி வந்து யார் வந்து இறைமை, நமக்கு வந்து கொஸ்டின் எப்படி கேட்கலாம் பார்த்தீங்கன்னா, பீப்பிள் ஆஃப் இந்தியாவா, பிரசிடென்ட்டா, பிரைம் மினிஸ்டரா, அப்படி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸா அப்படின்னு கேட்பாங்க. பீப்பிள் ஆஃப் இந்தியா தான் சாவரன் கவர்மெண்ட்டு. ஓகேவா? பவரே தோ ரிட்டன் இட் இஸ் ஃபிளெக்சிபிள், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான், நான் நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டேன் ப்ரீவியஸ் வீடியோவில், இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான் பிக்கெஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன். அதே மாதிரி ஃப்ளெக்சிபிள், அதாவது நெகிழ்வுத்தன்மை உடையது. அது என்ன நெகிழ்வுத்தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே அதுக்கு முன்னாடி ரிட்டர்ன் சொல்லிடுறேன். ரிட்டர்ன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் எடுத்துக்கோங்க, எதுவுமே அவங்க ரிட்டர்ன் பண்ணல, ஜஸ்ட் அந்த நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி அவங்க சட்டங்களை கொண்டு வந்துப்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்நாளைக்கு வந்து ஒரு ஒரு பெரிய வந்து டெக்னாலஜி ஒன்று டெவலப் ஆகுது, அது வந்து அந்த காலத்தில் இருந்திருக்காது. அவங்க வந்து கான்ஸ்டியூஷன், அதாவது அந்த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டை ஃபார்ம் ஆகிற டைமில், ஸோ இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ பார்லிமெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ணி அதை அடாப்ட் பண்ணிப்பாங்க. பட் இந்தியன் கான்ஸ்டியூஷனை பொறுத்தவரையும் மேக்ஸிமம் வந்து ரிட்டன் தான், எல்லாமே ஒரு ஒரு பாயிண்ட்டாக துல்லியமாக எழுதியிருக்காங்க. அதுக்கு டிராஃப்டிங் கமிட்டி சேர்மன் யார், அம்பேத்கர், தனியாக வீடியோவில் பார்த்துட்டோம். அந்த அந்த ஒரு அவர் வந்து ஒவ்வொரு ஆர்டிக்கிளையும் வந்து ரொம்ப ஆழமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க நம்ம பார்லிமெண்ட்டில். கிட்டத்தட்ட நான் எனக்கு அப்ராக்சிமேட்டாக 2 இயர்ஸ் 11 மந்த்ஸ் ஆச்சு, 18 டேஸ் ஆச்சு. அது எதுக்கு சொல்கிறேன்னா, அவ்வளோ நாள் டிஸ்கஸ் பண்ணி தான் நம்ம டிராஃப்டிங் டிராஃப்ட் ஆன இந்தியன் கான்ஸ்டியூஷனை அடாப்ட் பண்ணுறதுக்கு, அதாவது நவம்பர் 26 வந்து அடாப்ட் பண்ணதுக்கு வந்து டைம் எடுத்துக்கிச்சு. அந்த அளவுக்கு இன்டெப்த்தாக ஒரு ஒரு ஆர்டிகல்ஸு அனலைஸ் பண்ணியிருக்காங்க. எனிவே, நான் எதுக்கு என்ன சொல்றேன்னா, அந்தமாரி பவர்ஃபுல்லாக ரிட்டர்னான கான்ஸ்டியூஷன் வேர்ல்டுலேயே நம்ம இந்தியா தான், இந்தியன் தான்.
பட் அப்படி இருந்தாலும் அது வந்து வளைவு தன்மை உடையது, அதாவது ஃப்ளெக்சிபிள், அதில் மாற்றம் கொண்டு வரலாம் அப்படின்றாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில பாலிசிஸை கொண்டு வரலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட். நம்ம கான்ஸ்டியூஷன் மாற்ற முடியுமான்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். எஸ் மாற்ற முடியும். கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் வந்து ஆர்டிக்கல் 368. ஆர்டிக்கல் 368 தான் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட். நம்ம கான்ஸ்டியூஷனில் திருத்தங்களை கொண்டு வந்து நடைமுறை கொண்டு வர முடியும். முக்கியமான ஆர்டிக்கல்ஸ் ஆர்டிக்கல் 368 நிறையா வாட்டி கேட்டிருக்காங்க, நிறைய எக்ஸாம்பிள். ஓகே, அதுக்குன்னு ஒரு சில மெஜாரிட்டி சப்போர்ட்ஸ்லாம் இருக்குது, தனியாக நம்ம கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, ஸோ அப்போ நம்ம ஃப்ளெக்சிபிள், ஃப்ளெக்சிபிளுக்கு ஆப்போசிட் மீனிங் ரிஜெக்ட், அதாவது மாற்ற முடியாது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நம்ம இந்தியன் கவர்மெண்ட், இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஃப்ளெக்சிபிள், மாற்ற முடியும். டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி டு செக்யூர் வெல்ஃபேர் ஸ்டேட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் வெல்ஃபேர்னா நல அரசுன்னு சொல்லுவாங்க, அதை நல திட்டங்களை கொண்டு வரும்ல நிறைய. முதல்ல வந்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். டிபிஎஸ்பி ஷார்ட்டாக சொல்லுவோம், டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லுவோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 4ல வருது. இந்த பார்ட் 4ல என்ன முக்கியமாக சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது ஒவ்வொரு திட்டங்களை கொண்டு வரும்போது மக்கள் சார்ந்த நலம் விரும்பின திட்டங்களாக இருக்கணுன்றது தான் இந்த நம்ம ஸ்டேட் பாலிசியில் இருக்கிற ஒரு பாலிசி. அப்போது டு செக்யூர் வெல்ஃபேர் ஸ்டேட், நம்மளது வந்து நலத் அரசு, அதாவது நல விரும்ப அரசு, அதாவது மக்களுக்கு வந்து நல்லது செய்கிற அரசுன்றது நலத்திட்டங்களை கொண்டு வரும், ரொம்ப ரிஜெக்டாக இருக்காம. அப்போ வந்து ஒரு ஸ்கீமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் சார்ந்த நலத்திட்டங்களாக இருக்கும், அதாவது அது எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு இன்னும் ஹாஸ்பிட்டல் சம்மந்தமான ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறது, அதாவது ஒரு ஸ்கீமை உருவாக்குறதாக இருக்கட்டும் சரி, பேங்கிங் சம்மந்தமான ஒரு ஸ்கீமை உருவாக்குறதாலும் சரி, எதாக இருந்தாலும் ஒரு சில நலத்திட்டங்களும் ஒரு பெனிஃபிட் மக்களுக்கு போகிற சேர்ற மாதிரி ஒரு திட்டங்களை கொண்டு வருவாங்க. ஓகே ஓகே, தென் சென் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் யூனிஃபைட் ஜுடிஷியரி, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து எப்படிப்பட்ட ஜுடிஷரி, அதாவது தனித்தனியாக இருக்கா ஒரு ஸ்டேட்டுக்கு, இப்போ வந்து 29 ஸ்டேட் இருக்குது, 29 ஸ்டேட்டுக்கு தனித்தனியாக ஜுடிஷரி இருக்கா, இல்லை ஒட்டுமொத்தமான இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஒரே ஜுடிஷரி இருக்குன்னா சிங்கிள் ஜுடிஷரி கண்டிப்பாக. எது பவர்ஃபுல்லான ஸ்டேட் கோர்ட் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட், அது கீழே தான் ஹை கோர்ட், அது கீழே தான் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், இப்படி இருக்குது. எனவே எதுக்கு இது சொல்கிறேன்னா, நம்ம வந்து சிங்கிள் யூனிஃபைட் ஜுடிஷரி இருக்கும், பட் ஆனால் அமெரிக்காவில் அப்படி இல்லை. அமெரிக்காவில் வந்து ரெண்டு விதமான கான்ஸ்டியூஷன் இருக்குது, ஒன்று ஓல் அமெரிக்காவுக்கு இருக்குது, இன்னொன்று ஓல் ஸ்டேட்டுக்கு இருக்குது. அப்போது இந்த ஜுடிஷியரின்றது வந்து இந்த கோர்ட் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, அந்தந்த ஸ்டேட்டுக்கு சம்மந்தமான கான்ஸ்டியூஷனை டிபெண்ட் பண்ணி அந்தந்த கேஸுங்களை தீர்ப்பளிக்கும். அதுக்கு அப்பீல் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்லாம் இல்லை, ஆனால் ஒரு தேசிய அடங்கிய பிரச்சனையாக இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக ஃபெடரல் கோர்ட்டுக்கு தான் போகணும். ஃபெடரல் கோர்ட்டில் தான் வந்து அவங்க வந்து எல்லா டிஸ்கஷனும் பண்ணி தீர்ப்பு கொடுப்பாங்க, அதில் வந்து ஸ்டேட் வந்து தலையிட முடியாது. அதே ஆனால் அதே செட்டப் இந்தியாவில் இருக்கா கிட்ட இல்லை. இங்கே வந்து ஹை கோர்ட்டு வந்து ஒரு தீர்ப்பு தவறுன்னு சொன்னால் அது சரின்னு சொல்கிற பவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்குது. ஓகேவா, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஜுடிஷியரி சிஸ்டம் அமெரிக்கா, பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் பிரிட்டிஷ், உண்மைதான். நம்ம ஜுடிஷியரி சிஸ்டம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நான் சொன்ன மாதிரி அது என்ன வந்து ஜுடிஷியரி சிஸ்டம் வந்து அமெரிக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பட் இங்கே நான் ஆப்போசிட்டாக சொல்லியிருப்பேன், அதுக்கு மீனிங் அப்படி இல்லை. இப்போ ஜுடிஷியரி சிஸ்டம் வந்து நம்ம அமெரிக்கா சம்மந்தமாக தான் இருக்குது, அதாவது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில கான்ஸ்டியூஷன் வந்து ஓல் அமெரிக்கா இருந்துச்சுன்னா நம்ம வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அந்தந்த என்ன சார் மாகாணம்னு சொல்லுவாங்க, அந்தந்த மாகாணத்தில் வந்து மொத்தம் 50 ஸ்டேட்ஸ் இருக்குது, அதனால தான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு சொல்லுவாங்க. அந்தந்த ஸ்டேட்டில் இப்போ கலிஃபோர்னியாவில் ஒரு பிரச்சனைன்னு வைக்கலாம், அந்த கலிஃபோர்னியாவில் வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணாங்கன்னா அது வந்து இல்லை இது நமக்கு அதிகாரம் இல்லை, அது வந்து நீங்கள் வந்து சுப்ரீம், அதாவது ஃபெடரல் கோர்ட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து திசை மாற்றி மேலே அனுப்பலாம். அந்த மாதிரி தான் ஜுடிஷியல் சிஸ்டம் நம்ம இந்தியாவிலையும் இங்கே ஃபாலோ பண்ணுறோம், அதாவது அமெரிக்கன் சிஸ்டம் மாதிரி தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை கோர்ட்டில், ஹை கோர்ட் இருக்குது, ஹைகோர்ட் இல்லை இது வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து பாதிக்கப்படுறது, எங்களுக்கு மீறி வந்து எங்கள் மீறின அதிகாரத்தில் இது உள்ளே வருது, ஸோ சுப்ரீம் கோர்ட் தான் தலையிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பளிக்கலாம் ஹைகோர்ட். அதை தான் நம்ம ஜுடிஷியரி சிஸ்டம் ஆஃப் அமெரிக்கா நம்ம இந்தியா ஃபாலோ பண்ணுது அப்படின்ற மீனிங்கை கொடுத்துருக்கேன். பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் பிரிட்டிஷ், இப்போ ஆமாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஒரு பில்லை பாஸ் பண்ணி நம்ம ஆக்டாக வர வரையும் எல்லாமே பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் வந்து நம்ம பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து நம்ம குடிய சுதந்திர வாங்கிறதுக்கு முன்னாடியே ஃபாலோ பண்ணுறோம்.
செக்குலர் ஸ்டேட். செக்குலர் ஸ்டேட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு சமமான, ஆமாம் இந்திய கவர்மெண்ட் வந்து சம ஜாதி மதம் எதுவுமே எல்லாம் எதுவுமே இல்லை, இது எதுவுமே எதுவுமே பாகுபாடு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நம்ம சமமாக இருக்கும், அதுதான் வந்து செக்குலர் ஸ்டேட்னாங்க. ஓகே, பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன் முக்கியமானது. இந்த இந்த பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன் வந்து நமக்கு வந்து சம்மோட் நான் தனியாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், இன்னொரு வீடியோ ஃபுல்லாக எங்கிட்ட பார்க்கணும். பட் இங்கே மேலோட்டமாக பார்த்தோம்னா இதுவும் ஒரு ஸ்பெஷல் ஃபியூச்சர் தான். அது ஆர்டிகல் 40 வந்து சிம்பிளாக ஒரே லைனில் கொடுத்தாங்க. அது ஆர்டிகல் 40 வந்து பார்ட் 4 இருக்குது. நமக்கு கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷனில் பற்றி கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்காங்களா கேட்பாங்க. எஸ் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் நான் சொல்கிறேன். அதேமாதிரி எந்த ஆர்டிகல் கேட்டால் 40 சொல்லணும், எந்த பார்ட் கேட்டால் 4 கேட்கணும். பட் ஆனால் அதுக்குன்னு ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு சட்டத்தை உருவாக்குறது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 1992 73rd அமெண்ட்மெண்ட் மூலிமா தான் வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு சட்டப்பூர்வமான ஒரு அங்கீகாரம் கிடச்சிது. அது மூலிமா தான் நம்ம பஞ்சாயத்து எலெக்ஷன்லாம் நடக்குது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்பெஷல் ஃபீச்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து இதுக்கு மேலே கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு ஒரு வார்த்தையும் நான் அண்டர்லைன் பண்ணி பாக்ஸ் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதெல்லாம் ஆழமாக அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் கொஷின் பேப்பரை நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியும். இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டுக்கு டைரக்ட் கொஷின் கேட்கறதில்ல. ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக படிங்க. ஓகே, தேங்க்யூ.